Hi friends, welcome to our channel. வாங்க இங்க நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுருள் பூரினா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்லயே ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க friends. இது செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். நீங்க மைதா வேணும்னா கோதுமை மாவுல கூட செய்யலாம். அப்படி இல்லனா ஒரு கப் மைதாமோ ஒரு கப் கோதுமை மாவுல செய்யலாம். அப்புறம் 2 பின் salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து வச்சிரலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதில நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்களா இன்னும் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எல்லா மாவுலையும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சமா நல்லா புடி புட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். எல்லோ கலர் ஃபுட் கலர். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, வேணானா விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி தெளிச்சிட்டிங்களா வந்து ரொம்ப தண்ணியாட்டம் போயிடும். பாருங்கள் இந்த அளவு நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கு மாவு, எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சக்கரைப்பாக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஒரு கப் சர்க்கரை கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் பொடிக்க தேவையில்லை. இது வந்து ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வந்தால் போடும். சிறு கம்பி படம்னு சொல்லுவாங்களே அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போகணும். இப்போ பாருங்கள் ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பாருங்கள் இப்படி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுது இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம 10 சொட்டு எலுமிச்சப்பழ சார் வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பாகு ஆறுனதுக்கு அப்புறம் சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு வந்து நம்ம 5 பால்ஸாக உருத்தி எடுத்துடலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த சைஸில் நல்லா உருத்தி எடுத்துக்கோங்க. 5 பால்ஸ் பாருங்கள் உருத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கல்லில் வந்து கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். ஏன்னா வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஒட்டிக்கும் அதனால. அப்புறம் மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். தூவி இது வந்து நல்லா மெல்லிஸாக விரித்து எடுக்கணும். எந்தளவு மெல்லிஸாக விரித்து எடுக்க முடியுமோ அந்தளவு நல்லா மெல்லிஸாக விரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு நல்லா மெல்லிஸாக விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இரவு ஒரு பிளேட்டில் வச்சாலாம் நம்ம 5 உருண்டையும் இது மாதிரி நல்லா மெல்லிஸாக விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா 5 உருண்டையும் நல்லா மெல்லிஸாக விரித்து எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் சப்பாத்திகளில் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய மாவு தூவி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒன்று எல்லாம் 5 ஷீட்டையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அப்ளை பண்ணால் தான் நம்ம கட் பண்ணி பிடிச்சி எடுக்கும் போது லேயர் லேயெல்லாம் அழகாக வரும். அதனால தான் நீங்கள் ப்ரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணுறதானா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இப்படி கையில் அப்ளை பண்ணுறதானா பண்ணிக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மாவு மேலே தூவிக்கலாம். தூவி மாவு தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே 5 ஷீட்டையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஷீட்டையும் இதே மாதிரி தான் எண்ணெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் மாவு நிறையா தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு எடுத்துக்கணும் 5 ஷீட்டையும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா லேயர் லேயராக சூப்பராக வரும். நீங்கள் மாவு எண்ணெய் தரவும் மாவு தேய்க்காமல் ஒன்று மேலே ஒன்றா வச்சிங்களா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டினா அப்புறம் லேயர் லேயராக வராது. பிறகு எல்லா ஷீட்டும் வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா எண்ணெய் தடவிட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா மாவு தூவிட்டு இன்னும் நல்லா மெல்லிசாக விரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி விரிச்சிடாதீங்க, ஓரளவுக்கு மேலோட்டமாக விரித்து எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு தூவி தூவி நல்லா விரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள் இந்தளவு நல்லா விரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா மாவுக்கு தேய்ச்சி விற்றுட்டு கொஞ்சம் வந்து மாவு தூவிக்கலாம். மாவு தூவி அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விற்றுலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விற்றுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரோல் பண்ண ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கல்ல வந்து மாவு தூவி இருக்கிறதுனால அதில் ஒட்டாது. அதனால ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோல் பண்ண வருது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஃபைனலாக இந்த சைட்டில் வந்து ஒட்டுறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் மைதா மாவு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த இப்படி பண்ணமா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ஒட்டிடும், பிரிஞ்சு வராது. அதனால பாருங்கள் இந்த அளவு நம்மளால் ஒட்டி எடுத்தாச்சு, ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு 14-15 பீஸ் போல் கிடைக்கும். இந்த சைஸில் கட் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த அளவு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லை, இந்த அளவு மெல்லிசாக தேய்ச்சா போதும். பாருங்கள் நம்மளுக்கு தேய்க்கும் போது லேயராக வருது. இந்த அளவு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து கண்டிப்பாக ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஹைட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா வந்துட்டு மேலே சீக்கிரம் கரிஞ்சிடும், அப்புறம் உள்ளே கொஞ்சம் வேகாட மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. கலர் சேஞ்ச் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, கோல்டன் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த அளவு நீங்கள் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக என்ன ஆயில் வந்து ஹை ஹீட்டில் இருக்கவே கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு, இப்போ வந்து செகண்ட் பேட்ச்சும் பொடிச்சு எடுத்துடலாம்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து சக்கரைப்பாகு வந்து கொஞ்சம் ஆறி இருந்தா அதை வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு நிமிஷம் போல சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பொரிச்சு எடுத்தாலும் இப்ப அதை வந்து நம்ம சக்கரைப்பாகுல போட்டு எடுத்துடலாம். இது வந்து நீங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல, ஒரு நிமிஷம் போல நம்ம வித்து எடுத்தா போனோம். பாருங்க ஸ்பூன்ல லைட்டா திருப்பி வித்து திருப்பிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல. ரொம்ப நேரம் ஊறினீங்களா என்ன நிறைய ஊறினோம் அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும், கொஞ்சம் மெலி கிறிஸ்பியா இருக்காது. அதனால பாருங்க இந்த அளவு ஊர்னா போடும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பூன் வச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இதை கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து புட்டு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா லேயர் லேயரா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.